கெஞ்சி கேக்குறங்க ப்ளீஸ்ங்க. எங்க கெஞ்சி கெஞ்சி கேக்குறங்க. உங்கள தான் லவ் பண்றேன். சும்மா நினைக்காதீங்க. கண்ணு தெரியலண்டே கம்பு கூட சுத்துவாங்கங்க பாருங்க. ஹே 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 நான் எம்பி ஆபீஸ்ல ஃபோன் பண்றேன். இரு இரு நாம போலீஸ் வர வைக்கறேன். இரு ரட்டாட்ட வச்சிருப்பா உங்க கண்ணு போன புடி வருமாடா. ஹே ஏங்க ஏ ஏ இரு இரு வணக்கம் நண்பா நம்பி சார் எப்படி இருக்கீங்க? என்னடா இப்படி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு பிராங்கே இதான் நண்பா. கண்ணு தெரியாதவனா போய் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ண போறேன். நண்பா என்னடா கண்ணு தெரியாதவன் அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு ஃபன்னா மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேற லெவல்ல பண்ணிருக்கோம் நண்பா. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம தமிழ் மீடியம் பசங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிக்க விடுறோம். ஹலோ ஹலோ யாரா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஏங்க ஒரு ஹெல்ப்புங்க. ஆ சொல்லுங்க. இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஒரு ஹெல்ப்புங்க. ஆ சொல்லுங்க. ஒரு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். ஒரு லெட்டர் எழுதணும் இன்னைக்கு, வேற கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஆனா யாரும் உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி தாங்க நான் எழுதுறேன். நீங்கள் தெரியுங்களா? இங்க பேக் பின்னாடி இருக்கு பாருங்க. அல்ல ஒரு இது இருக்குங்களா? பேட் இருக்குங்களா? நீங்க தான் பெண். நான் பெண். ஓ பேனாங்களா? ஓ தமிழ்ல சொல்லுங்க கொஞ்சம். நாங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப பெருசா எழுதணுமா? இத்தனை பேப்பர் வச்சிருக்கீங்க? இல்ல கதை எழுதுறது இல்லைங்க, ஒரு லெட்டர் தான். அப்ப தப்பா எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் போகணும். சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க. மேலே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாதான் எதாவது இருந்தாலும் நல்லா நடக்கும். டெய்லியும் உன்னை நினைச்சு என் இதய துடியா துடிக்கும். உங்க அப்பா அம்மா நினைச்சு என் மனசுக்குள்ள இடியா இடிக்கும். புது செருப்புனா காலை கடிக்கும். உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விட்டுட்டீங்களா? ஏங்க ரொம்ப விட்டு எழுதிடாதீங்க, கரெக்டா எழுதுங்க. ஓ ரொம்ப மட்டும் விட்டுட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கனாலதான் நாட்டில் மழைலாம் பெய்யுது. ஆமாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்கனாலதான் இப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு மழை பெய்யுது போல. அடுத்து அப்படி கூட எழுதுங்க. எங்க வச்சு எழுதுறீங்க? எனக்கு பிடிச்ச தேன் முட்டாய் நீ, இடிச்ச இல்லுருண்ட நீ, கடிச்ச தேங்காய் பருப்பி நீ. ஆமாங்க தேன் முட்டாய்னா எனக்கு பிடிக்குங்க. ஒரு ஹெல்ப் தானே பண்ணாதீங்க, அது மட்டும் செய்யுங்க. தேன் முட்டாய் பிடிக்கும், சளி முட்டாய் பிடிக்கும், கயிறு இழுத்துட்டா சுத்துற சக்கரை முட்டாய் பிடிக்கும். இல்லைங்க 90s கிட்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால தாங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்னங்க? என்னது சுத்தி சளியா? எங்க சளி முடிச்சிட போறங்க? எது இல்ல. ஓ உங்க பேருங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க காதுக்கு. சுத்தியா? என்னங்க சுத்தி கத்தி கடப்பாற கோடாலின்னு பேர் வச்சிருக்காங்க? இல்லைங்க எனக்காக உதவி செஞ்சு வந்திருக்கீங்க. நீங்க உதவி செய்ய வந்தாங்க, பேரு கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல. இப்படி வச்சுட்டாங்களே, ரித்திசாலிக்கு போல புத்திசாலின்னு வச்சிருந்தா கூட கூப்பிடறப்ப நல்லா இருந்திருக்கும். என்ன சொன்ன இல்லையே? தேன் மிட்டாய்க்கு அப்புறம் இடிச்ச எல்லூருண்ட நீ, கடிச்ச தேங்காய். ஆமாங்க. ஆனா 90s கிட்ட. சரி சொல்லுங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இல்ல கவிதையா நான் வேணா நான் சொல்லட்டுங்களா? இது கவிதை இல்லையே. இன்னொரு கவிதை ஒன்னு கேள்விப்பட்டாங்க, அது வேணா சொல்றேன். அது எழுதுறீங்களா? எழுதுறீங்கல்ல? எழுதிருவேன். ஏங்க அப்புறம் அடிச்சு விடுவாங்க மண்டையில மட்டும் மட்டும். சாரிங்க. ஏங்க நான் கவிதை சொல்றேங்க, அந்த மாதிரி எழுதிருங்க கரெக்டா. உங்களை நம்பிதாங்க இருக்கேன் நானு. இங்க போயிட மாட்டீங்களா? பேடை கிட்ட தூக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. வீட்டுல மூணு இருக்கு. மூணு இருக்குங்களா?
இல்லைங்க பொண்ணுங்களாம் நல்லா படிக்கும், அந்த பேனா திருடுறது அப்புறம் பென்சில் திருடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் இல்லைங்க கோச் சொல்கிறேன், பேசிக்காக திருடுவாங்க, அதனால தான் இதயத்தை கூட திருடுவாங்க. ஆ ஆ சரி சொல்கிறேங்க. ஆ உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓரை நறுமலரே உடையவனோட புதுநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே பணியே கனியே உலங்க உலக ஏங்க ஒலை வச்சிருங்க நீங்க, மொத்தமா ஒலை வச்சுட்டு போயிருங்க போல. இந்த வேகத்துல இருந்தா அந்த புள்ள வேற பையனை பார்த்துட்டு போயிருங்க. பொறுமையா சொல்லுங்க. பொறுமையா தாங்க சொல்றேன். கண்டிப்பா கிடைக்கும். சொல்லுங்க. கிடைக்குங்களா? சத்தியமாங்க. கிடைக்கும். ஏங்க ஒரு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா கிடைக்கும். சத்தியமா கிடைக்குங்களா? சரிங்க. எனக்கு அப்படியே அந்த ஃப்ளோ வந்தாதான் இதாகும். நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு எழுதிக்கிறீங்களா? கொஞ்சம் மெதுவா. உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநிலவே அன்பே அமுதே ஆர் உயிரே மாணிக்க சுடரே மன்மத விளக்கு மாணிக்க சுடரே மண் இல்லைங்க இருங்க ஒரு செகண்ட். மன்மத விளக்கு போடாதீங்க, விளக்குன்னா வச்சுக்கோங்களேன் அமுஞ்சு போயிரு, எண்ணெய் வேற ஊற்றணும். அதனால நீங்க வந்து மன்மத எல்இடி லைட்டுன்னு போட்டுக்கோங்க, இல்லை மன்மத குண்டு பல்புன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா குண்டு பல்பு எல்இடி லைட்டு தான் நல்லா எரியும், அப்படியே என் லவ்வும் நல்லா பிரகாசமாக நல்லா வருங்க. அந்த குண்டு பல்போடு சேர்த்து ரெண்டு சாக்கெட்டு ரெண்டு சுவிட்ச் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு வீடு கட்ட போறீங்களோ? ஏங்க இது ஒரு கோட்டை தாங்க, காதல் கோட்டைங்க, கட்ட போறேங்க. அப்புறம் இப்படிக்கு ஜெய்மணிவேல் ஐ லவ் யூ ரித்திசாலி. ஏங்க இருக்கீங்க அப்படியே ரூட் சொல்லுங்க. சரியா தப்பா? சரியா அப்படியே கல் ஒன்று கொடுங்க, அப்படியே போட்டு சரியா தப்பா விளாட்றேன். ஓ அப்படியே எனக்குங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? ஆ ஏங்க என்னங்க? இல்ல இல்ல ஏங்க ஊர ஊர வசனமாயிட்டீங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க அது மரம். என்ன மரமா மாறிட்டீங்களா? அந்த குச்சி கீழ இருக்கு, நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. ஏங்க ஏங்க இருங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ்ங்க, உங்களை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ஏன்னு சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. ஏன் கண்ணு தெரியலங்கறனால என் லவ்வை ரிஜெக்ட் பண்றீங்களா? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. ஐடியாவே இல்லீங்களா? ஏங்க ஜியோல நல்ல ஆஃபர் விடுறாங்க, இல்ல ஜியோ போட்டுக்கோங்க. ஐடியாலாம் வேணாங்க. இல்லைங்க ஏங்க நான் கூட ஃப்ரீ சிம் தாங்க வாங்கி தரேன், நெட்டாக கூட போட்டு வரேன், நைட்லாம் சாட் பண்ணலாங்க. ஆனால் என்னால் வந்து இது பண்ண முடியாதுங்க, வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்ப முடியும். ஏன்னா எனக்கு பேசல, நான் செஞ்சுட்டேன். ஏங்க ஏங்க அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க. ஏங்க உங்களை தாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லை இல்லை ஓ இங்கே இருக்கீங்களா? வேற யாரும் வேற யாரோனா ஒரு பாட்டி. பாட்டியா? லவ் பண்ணுறீங்களா? மனசுனா ஒன்று தாங்க, அந்த மனசுக்குள்ள நீங்க மட்டும்தாங்க. சரி இல்ல அந்த ரோடாச்சும் கிராஸ் பண்ணி விடுங்க. இல்ல சரிங்க அந்த ரோடாச்சும் கிராஸ் பண்ணி விடுங்க, அப்படியே அங்க முன்னாடியாச்சும் விட்டுருங்க ப்ளீஸுங்க. என்னங்களா நல்லா உயரமான இடத்துல விடுங்க, குதி செத்து போயிடுறவங்க லவ் பண்ணதுக்கு. ஆமா பின்ன என்ன பண்றது வாழ்க்கையில. ரைட் ரைட் அங்கதாங்க, அப்படியே ரைட் திரும்பிக்கோங்க. வாங்க நான் சொல்றேன் போங்க. ஆ நில்லுங்க நில்லுங்க, அங்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சாங்க. நீங்க
எங்க போறோம் உங்க இதயத்துக்குள்ள போறோம் அதுக்கான வழியை சொல்லுங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இன்னங்க குடிங்க என்ன கலர் நினைச்சிட்டு இருக்கீங்களோ இல்லங்க இல்லங்க ரொம்ப இப்ப நான் வந்தா தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் தான் தெரியும் ஆனா உங்களை எனக்கு ரொம்ப இஷ்டம் நான் என்ன பண்றது ஏங்க நீங்க சும்மா நினைக்காதீங்க கண்ணு தெரியலண்டே கம்பு கூட சுத்துவாங்க பாருங்க ஹேய் 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 வண்டி வருது வண்டியா வண்டில அடிச்சு வர பறந்து விடுற பாருங்க இப்ப பாத்தீங்களா கம்புலாம் சுத்துவாங்க இந்த மாதிரி கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க டெய்லியும் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க என்னை நம்பி வாங்க ஏன் நீங்க கம்பு சுத்த போறீங்களா நான் சாட் எடுத்து வந்து அடிச்சுக்கிட்டா அப்படியே வித்தியாங்க காட்டிட்டு இருக்கிறோம் இங்க ஓரமா தாங்க நிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் ஒரு கொடையா நீங்க இருந்தீங்கன்னா அப்படியே மலையா நான் வந்துருவேன் நினைக்கிறீங்களா கண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் திரும்ப பின்னாடி வருவாங்க கண்ணு இல்லாதனால ரிஜெக்ட் பண்றீங்க ஆமா யார் வருவானா ஏதாவது பொண்ணு ஹேண்ட் பேக் திருடிட்டு போனா ஓடி வருவோம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க பின்னாடி வருவாங்க அப்படியே பின்னாடி போலீஸும் வரும் ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ப்ளீஸுங்க அக்செப்ட் நீங்க கண்ணு தெரியுதுங்க எனக்கு அக்செப்ட் பண்ணுங்க ஆமாங்க அங்க பாருங்க வெள்ளை கலர் இங்க பாருங்க ரோஸ் கலர் பிங்க் கலர் சிங்கிச்சாம் கண்ணு நல்லா தெரியுங்க லவ் பண்ணுங்க அதான் லூஸ் மாதிரி தெரியதா இன்னைங்க ஹெல்ப் கேட்டேனே ஹெல்ப் தான பண்ணிட்டு இருந்தேன் என்னங்க சடனா பொங்குறீங்க பொங்கல் வேற இருக்கு பொங்கல் பண்ணியா ஹெல்ப் தான் கேட்டேன் இது ஒரு இதுவா நீங்க தேவ இல்லாம இங்க ப்ரோபோஸ் பண்ற பொண்ணு கிட்ட வந்துட்டு இன்னைக்கு குடிங்கன்னு சொன்னேன் என்னங்க இருங்க 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 ஒரு வருஷம் இருங்க இருங்க புரியுங்க ஒருசனிங்கங்க வாங்க ஒருசன டென்ஷன் ஆகுங்க இருங்க இருங்க என்னன்னு சொல்லுங்க இல்லங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி ஒரு பொண்ண புடிச்சிருந்தா ப்ரோபோஸ் பண்றதா என்ன பாட்டி காதல பிரிச்சுட்டு போறீங்க பத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சா பொண்ணு ரடா பண்ணிட்டு சொன்னாங்க சரி எழுதணுமே நீ எழுதுன கண்ணு தெரியாதே என்ன பார்த்தா தேவலாம் பேசிட்டீங்க இல்லங்க இப்ப நீங்களே இருக்கீங்க சரி உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்களா மாட்டீங்களா லைஃப்ல இருமா 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 பாட்டி என்ன பாட்டி நல்லா பியூட்டியா இருக்கீங்க நீங்க இப்படி பண்ணலாமா என்னப்பா இந்த பேசி நான் எம்பி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு இரு நான் போலீஸ் வர வைக்கிறேன் கமெண்டர் போலீஸ் வர வைக்கிறேன் அவன புடிச்சிருக்கீங்க நீங்களே கேங்க நான் அந்த பொண்ணுக்கு புடிச்சிருக்கீங்க யா நான் சொல்லல சார் சொல்லவே இல்ல நீங்க சொல்லவே இல்லீங்களா சொல்லவே இல்ல பாருங்க கிட்ட சொன்னாத்தி கஷ்டப்பட்டு பெத்து வளத்தி பேர் அட்டாட்ட வச்சி போ உங்க கண்ணு போன வரமாடா உருக்காக ஆடும் கலையன் தன்னை வரப்பா
பாருங்க தமிழ் மீடியம் பசங்க சேனல்ல மீடியம் பசங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சும்மா தெரிக்க விடுறோம் போடலாம் இந்த வீடியோ போடலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஓகே ஹாப்பி தானே ஹாய் மட்டும் சொல்லுங்க கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே.